வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் மூணாவது லெசன் பார்க்கலாம். மூணாவது லெசனில் என்னென்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அறிவியல் ஆத்திச்சூடி, அறிவியலால் ஆல்வம், கனி அணி நண்பன், ஒளி பிறந்தது. இதில் முக்கியமான லெசன்ஸ், அதாவது முக்கியமான பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம். இயல் மூன்றில் முதல் பாடம் அறிவியல் ஆத்திச்சூடி, இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா நெல்லை சு முத்து. இவர் யார் அப்படின்னா அறிவியல் அறிஞர் நெல்லை சுமுத்து. நுழையும் பார்க்கலாம். ஆத்திச்சூடி என்பது அகரவரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். அவையின் ஆத்திச்சூடியை நாம் அறிவோம். பாரதியார் புதிய ஆத்திச்சூடி என்ற காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறுகிறார். அகரவரிசையில் அறிவியல் அறிவோம், அகில உலகையும் ஆய்வு செய்வோம், அனைத்தையும் உலகின் நலத்திற்கு வழங்குவோம். இப்போ ஆத்திச்சூடி யார் எழுதினாங்க அப்படின்னு கேட்டால் ஔவையார். புதிய ஆத்திச்சூடி யார் எழுதினா அப்படின்னு கேட்டால் பாரதியார். ஆத்திச்சூடி யார் எழுதினாங்கன்னு கேட்டால் ஔவையார். புதிய ஆத்திச்சூடி யார் எழுதினாங்கன்னு கேட்டால், அதாவது ஆசிரியர் யாருன்னு கேட்டால் பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி யார் அப்படின்னா நெல்லை சுமுத்து. இதில் வந்துட்டு பாடல் வரிகளும் அவசியம் இல்லை, அதில் சொல்லும் பொருளும் பார்த்துட்டு நூல் வெளி பார்த்தா அவ்வளோதான். அந்த லெசனில் சொல்லும் பொருளும் இயன்ற வரை அப்படின்னா முடிந்த வரை, இயன்ற வரை அப்படின்னா முடிந்த வரை, ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு, ஒருமித்துனா ஒன்றுபட்டு, அவுடதம் அப்படின்னா மருந்து, அவுடதம் அப்படின்னா மருந்து. நூல்வெளி இதில் அவுடதம் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அவுடதம் அப்படின்னா மருந்து, அதன் பொருள் அவுடதம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் மருந்து. நூல்வெளி தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேத்தக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சுமுத்து. நெல்லை சுமுத்து வந்துட்டு அப்துல் கலாம் என்னவென்று அழைச்சார் அப்படின்னா, ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அழைத்தவர் யாருன்னு கேட்டால் அப்துல் கலாம். யாரை அழைச்சாங்க அப்படின்னு கேட்டால் நெல்லை சுமுத்து. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றினார். நெல்லை சுமுத்து வந்துட்டு எங்கெங்கே பணியாற்றினார் அப்படின்னா, விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையம், சதீஷ் தவான், அப்புறம் இஸ்ரோ, இந்தியாவின் இந்திய விண்வெளி மையம், இந்த நிறுவனங்கள்லாம் வேலை செய்கிறாரு. விக்ரம் சாராபாய் எங்கே இருக்குது அப்படின்னா திருவனந்தபுரத்தில் இருக்கு, அதாவது கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்கு. சதீஷ் தவான் எங்கே இருக்கு அப்படின்னா ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டா. இந்திய விண்வெளி நிலையம் எங்கே இருக்கு அப்படின்னா பெங்களூரில் இருக்கு. அடுத்து அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலின் ஒரு பகுதி இங்கே தரப்பட்டுள்ளது. இப்போ இதில் என்ன முக்கியம் அப்படின்னா சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியம். இயன்ற வரை அப்படின்னா முடிந்த வரை, இயன்ற வரைனா முடிந்த வரை, ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு, அவுடதம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டால் மருந்து. தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று கூறியவர் யார் அப்படின்னா அப்துல் கலாம். யாரை கூறினார் அப்படின்னா நெல்லை சுமுத்துவை. நெல்லை சுமுத்து எங்கே வந்துட்டு எந்த நிறுவனங்கள் வந்துட்டு பணியாற்றினார் அப்படின்னா விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாய் எங்கே இருக்குது அப்படின்னா கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்குது. சதீஷ் தவான் எங்கே இருக்குது அப்படின்னா ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டாவில். இந்திய விண்வெளி மையம் எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூரில் இருக்குது. இதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் நூல்வெளி சொல்லும் பொருள். உடல் நோய்க்கு டேஷ் தேவை அப்படின்னா அவுடதம். அவுடதம் என்பதன் பொருள் என்ன? மருந்து. நண்பர்களுடன் டேஷ் விளையாடு, அதாவது ஒருமித்து விளையாடு, ஒன்றுபட்டு விளையாடுன்னு அர்த்தம். கண்டறி என்னும் சொல்லை பிரித்தலது கிடைப்பது கண்டு கூட்டல் அறி. ஓய்வற என்னும் சொல்லை பிரித்தலு கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற, ஓய்வற. ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்தலதை கிடைக்கும் சொல் ஏன் என்று. அவுடதம் கூட்டல் ஆம் என்பதை சேர்த்தெழுதை கிடைப்பது அவுடதமாம். எதிர் சொல்லை பொறுத்துக அணுகு. அணுகு என்னும் சொல்லின் பொருள் வந்துட்டு விலகு. அணுகுனா அருகில் கிட்டமாகனு அர்த்தம். விலகு அப்படின்னா விலகு பொருள். என்ன கேட்குறாங்கன்னா எதிர் சொல் கேட்குறாங்க. ஐயம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா தெளிவு. ஊக்கம் என்பதன் பொருள் அதாவது எதிர் சொல் என்னன்னு கேட்டால் சோர்வு. உண்மை, உண்மையின் எதிர் சொல் என்னன்னு கேட்டால் பொய்மை. அடுத்த லெசன் வந்துட்டு அறிவியல் ஆல்வம். இதில் முக்கியமானது ஒரே ஒரு பாடல் வரி மட்டும் இருக்கு, அது மட்டும் பார்த்துட்டா போதும். அது அதோடைய ஆசிரியர் யாருன்னா பாரதியார். அதாவது இந்த பாடலின் ஆசிரியர் கிடையாது, இந்த இந்த லெசன்ல முக்கியமானது பார்ப்போம் இல்லையா அதோட ஆசிரியர் தான் இங்கே இருக்கு பாருங்களேன். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதியார். ரொம்ப முக்கியமான வரி இது, தெளிவாக பார்த்துக்கோங்க. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதியார். ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க. மனிதன் எப்போதும் உண்மையை உரைக்கின்றான், கால
கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது ஆழக்கடல். அதாவது ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுதுனா ஆழ கூட்டல் கடல். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது விண் கூட்டல் வெளி. நீளம் கூட்டல் வான் என்னும் சொல்லை சேர்த்தெழுது கிடைப்பது நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் இல்லாதியங்கும். இல்லாதியங்கும். அடுத்த லெசன் வந்துட்டு கணியனின் நண்பன். இதுல வந்துட்டு முக்கியமான சில குறிப்புகள் மட்டும் பார்க்கலாம். அதாவது இந்த லெசன்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரோபோ பத்தி சொல்லியிருப்பாங்க, அப்புறம் சில மெஷின்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. இதுல நமக்கு தேவையான குறிப்புகள் மட்டும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, காரல் கபேக் என்பவர் சேக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். காரல் கபேக் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா சேக் நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர். இவர் வந்துட்டு 1920 நாடகம் ஒன்றை எழுதினார். அதில் ரோபோ என்னும் சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தினார். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்று பெயர். இப்ப இதுல என்ன க்வெஸ்சன் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோபோ அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு யார் பயன்படுத்தினாங்க அப்படின்னா, 1920 காரல் கபேக் அப்படிங்கிற ஒரு நாடக ஆசிரியர் எழுதியிருக்காரு. ரோபோ என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா அடிமை. பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்களுக்கு ஒரு விளக்கம் தந்திருக்கு. பிரிட்டானிய கலைக்களஞ்சியம் வந்துட்டு தானியங்கள்னு சொல்லப்படுற எந்திரங்களுக்கு வந்துட்டு ஒரு விளக்கம் தந்திருக்காங்க. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானியங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும். இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போலவே செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்களுக்கு விளக்கம் தருகிறது. இதை பார்த்துக்கோங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியமானது, பப்பா குசின். இது அப்படியானால் எந்திர மனிதருக்கும் தானியங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டா, அதுதான் எங்களிடம் உள்ள செயற்கை நுண்ணறிவு. அதாவது எந்திரம் ரோபோஸ்க்கும் தானியங்கன்னு சொல்லப்படுற எந்திரங்களுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு தான் இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். அடுத்து 1997 சதுரங்க போட்டி ஒன்று நடக்குது. அதுல வந்துட்டு உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோக்கு கூட ஒரு எந்திரம் வந்துட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற சொல்ற எந்திரம் வந்துட்டு போட்டியிடுது. அது எந்த நிறுவனம் உருவாக்குனாங்க அப்படின்னா ஐபிஎம். அதோடைய பெயர் என்ன அப்படின்னா டீப் ப்ளூ. கடைசியில இந்த போட்டியின் முடியல யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா டீப் ப்ளூ தான் ஜெயிக்கிறாங்க. அதாவது அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்லப்படுற டீப் ப்ளூ வந்துட்டு ஜெயிக்குது. அடுத்து இது ரொம்ப முக்கியமானது, உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியது. ஃபர்ஸ்ட் ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுன்னு கேட்பாங்க, சவுதி அரேபியா. உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியது. அந்த ரோபோவின் பெயர் என்ன அப்படின்னா சோஃபியா. அந்த ரோபோவின் பெயர் என்னன்னா சோஃபியா. மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோஃபியாவுக்கு வழங்கியது. ஐநா சபை வந்துட்டு அந்த ரோபோ அதாவது சோஃபியாவுக்கு வந்துட்டு ஒரு பட்டத்தை அளிக்கிறாங்க. என்ன அப்படின்னா புதுமைகளின் வெற்றியாளர். ஐநா சபை வந்துட்டு உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவது இதுதான் முதல் முறை. அதாவது ஐநா சபை வந்துட்டு உயிரில்லாத ஒரு பொருளுக்கு பட்டம் வழங்குறது வந்துட்டு இதுதான் முதல் முறை. யாருக்காக வழங்கியிருக்காங்க அப்படின்னா சோஃபியா அப்படின்னு சொல்லப்படுற ரோபோக்காக. என்ன பெயர் வைக்கிறாங்க அப்படின்னா புதுமைகளின் வெற்றியாளர் என்று அழைக்கப்படுறாங்க. இப்போ இதுல க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, உலகிலேயே முதல் முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுன்னு கேட்பாங்க, சவுதி அரேபியா. அந்த ரோபோவோட பெயர் என்னன்னா சோஃபியா. இந்த சோஃபியாவுக்கு ஐநா வந்துட்டு ஒரு பட்டம் தரும், அதாவது ஐநா சபை ஒரு பட்டம் தரும். அதோட பேர் என்ன அப்படின்னா புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்றாங்க. ஐநா சபை வந்துட்டு உயிரில்லாத ஒரு பொருளுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பட்டம் தரது அதுதான் முதல் டைம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒளி பிறந்தது. இது வந்துட்டு அப்துல் கலாமோட நேர்காணல். அப்துல் கலாம் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா ஏவுகணை நாயகன் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாத 11வது குடியரசுத் தலைவராக இருந்திருப்பாரு. 11வது குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் வந்துட்டு ஒரு அறிவியல் அறிஞர். அது மட்டும் இல்லாத அவரை பத்தி முக்கியமானதுன்னு சொல்லணும் அப்படின்னா 11வது குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவராக இருந்திருப்பாரு. எத்தனாவது குடியரசுத் தலைவர் அப்படின்னா 11வது குடியரசுத் தலைவர். இந்த லெசன்ல வந்துட்டு கம்மியா தான் க்வெஸ்சன்ஸ் இருக்கும், முக்கியமானதை மட்டும் பார்க்கலாம். தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும். அதாவது திருக்குறள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அப்துல் கலாமுக்கு மிக பிடித்தமான நூலாகும் சொல்றாரு. அதுல ஒரு குறளை மட்டும் குறிப்பா சொல்றாங்க, அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆக அரண். தமிழ் வந்துட்டு மிக பிடித்தமான நூல் எதுன்னு கேட்டா அப்துல் கலாமுக்கு திருக்குறள். அது மட்டும் இல்லாத லில்லியன் மார்ச்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி. லில்லியன் மார்ச்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, அதாவது லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ஸ் என்னும் நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு அப்துல் கலாம் வந்துட்டு குறிப்பிட்டிருக்காரு. தமிழ்ல எந்த நூல் பிடிக்கும் அப்படின்னா திருக்குறள், அப்புறம் லில்லியன் மார்ச்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி. இந்த நூல்களும் அவருக்கு பிடித்தமான நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இன்டர்வியூல.
அப்புறம் அவருடைய சில கண்டுபிடிகள், அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, போலியோவால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கை காலை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன். அதாவது போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இல்லை நோயாளிகளுக்கு வந்துட்டு அந்த செயற்கை கால் பொருத்திருப்பாங்க, அது எவ்வளோ வெயிட் இருந்தது அப்படின்னா 3 கிலோ இருந்தது. ஆனால் வந்துட்டு அப்துல் கலாம் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இலைகளை கொண்டு 300 கிராம் எடைக்கு, அதாவது 300 கிராம் எடையில் செயற்கை காலை வந்துட்டு உருவாக்கினாங்க. 300 கிராம், 3 கிலோவிலிருந்து 300 கிராம் வந்துட்டு அவங்களுடைய சிரமத்தை குறைக்கும் வகையில 3 கிலோவை வந்துட்டு 300 கிராமா மாத்தி கண்டுபிடிச்சிருக்காரு. இது பெரிய சாதனையா அவர் சொல்ற, என்ன சொல்றதுன்னா, அவங்களோட கஷ்டத்தை நீக்கிறது தான் என்னுடைய சாதனை மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 2 ஏவுகணையை சொல்றாரு. பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்வி, அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். இது வந்துட்டு நாடுகள், நாடு வந்துட்டு எப்படி முன்னேற்றம் அடையுது, நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல முக்கியமானது என்ன, என்ன ஏவுகணை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அக்னி அப்புறம் பிருத்வி. 6ஆம் வகுப்புல முதல் பருவம் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பார்க்கலாம். நன்றி.